பொங்கல் பண்டிகையை ஒட்டி தொடர் விடுமுறை என்பதால் கோயம்பேட்டிலிருந்து சொந்த ஊர்களுக்கு பொதுமக்கள் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கத்தை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் நேற்று இரவு நேரில் ஆய்வு செய்தார். 12ஆம் தேதி சென்னையிலிருந்து தினசரி இயக்கக்கூடிய 2100 பேருந்துகளோடு 586 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு 134300 பயணிகள் பயணம் செய்து வந்துள்ளனர். மேலும் பல்வேறு ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பிற பகுதிகளுக்கு 1220 பேருந்துகள் இயக்கப்பட்டு 61225 பயணிகள் பயணம் செய்துள்ளனர். வெள்ளிக்கிழமை இரவு மட்டும் 132192 பயணிகள் சென்னையிலிருந்து பேருந்துகள் மூலம் சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்துள்ளனர். ஆக மொத்தம் 2 நாட்களில் சென்னையிலிருந்து 5134 பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளது. இதில் 266492 பயணிகள் பயணம் செய்துள்ளனர். இன்று சென்னையிலிருந்து 2100 தினசரி பேருந்துகளோடு 1943 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகிறது. சிறப்பு பேருந்துகளில் 187103 பயணிகள் பயணம் செய்ய முன்பதிவு செய்துள்ளனர். இந்த முன்பதிவு மூலம் 10 கோடியே 3 லட்சம் ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது. காணும் பொங்கலை முன்னிட்டு 17ஆம் தேதியன்று சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் அண்ணா சதுக்கம், வண்டலூர் உயிரியல் பூங்கா, கோவளம், மாமல்லபுரம், பெசன் நகர் கடற்கரை, குயின்ஸ்லாந்து ஆகிய இடங்களுக்கு மக்கள் பயணம் செய்ய ஏதுவாக 480 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார்.